ஈரானின் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக தன்னை பாதுகாத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு உரிமை உண்டென அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் ரஷ்ய நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோவில் இடம்பெற்றதன் பின்னரே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விலகிய சில மணி நேரங்களில் ரஷ்யா நோக்கி பயணித்த அந்நாட்டு பிரதமர் ரஷ்ய ஜனாதிபதியை சந்தித்து பேசியதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் டமாஸ்கஸ் என்னும் ராணுவ தளத்தில் இஸ்ரேல் புதிய ஏவுகணை ஒன்றினை கொண்டு வருவதாக சிரியா இஸ்ரேல் மீது குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ரஷ்யா 2015 ஜனாதிபதி பசர் அல் அசாத்தின் சார்பில் சிரிய உள்நாட்டுப் போரில் தலையிட்டமையும் மேலும் அசாத்தின் ஈரானிய மற்றும் லெபனானிய ஹெஸ்பல்லா கூட்டாளிகளின் ஆயுத பரிமாற்றங்கள் மற்றும் ஆயுதங்கள் தொடர்பாக இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு ரஷ்ய உதவியமையும் குறிப்பிடத்தக்கது.